ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நிதி ஒதுக்காமல் தங்களுக்கு நிதி ஒதுக்குகிறார்கள் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி பகுதிகளில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பெருங்குடி கள்ளுக்குட்டை பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் கமல் கட்சி தொடங்கினால் வரவேற்பெண் என்றார் மேலும் கமல் கட்சி ஆரம்பித்து கிளைக்கழகங்கள் தொடங்கிய பின்னர் கூட்டணி பற்றி பேசலாம் என்றார் பிரதமர் மோடி திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்ததை அரசியலாக்க வேண்டாம் என விஜயகாந்த் கொண்டார் கேப்டன் என்ன சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்க சொல்லி கேட்டிருக்காங்க மக்களுக்கு இவங்க ஒதுக்கிறது இல்ல அவங்களுக்கு ஒதுக்கிக்கிறதுக்கு தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியே சொல்றாங்க